அனைவருக்கும் வணக்கம். ஆகாயத்துக்கு கீழே எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நம்முடைய சேனலில் இன்று சூரிய நமஸ்காரத்தை பற்றி சிந்திப்போம். சூரிய நமஸ்காரம் என்பது பல ஆசனங்களும் பிராணாயாம முறை மூச்சு பயிற்சியும் சேர்ந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த சூரிய நமஸ்காரம் 12 படித்தரங்களை உடையது. சூரிய நமஸ்காரம் 12 மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 12 ஸ்டெப்புகள் செய்து அப்படி முழுமைப்படுத்தப்படும். இந்த சூரிய நமஸ்காரம் தினசரி 12 தடவை செய்தோம் என்று சொன்னால் வேறு எந்த விதமான உடற்பயிற்சிகளும் எதுவும் தேவையில்லாமலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட பல ஆசனங்களை ஒன்றிணைத்தது தான் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்துக்கு 12 மந்திரங்கள் சொல்லப்படும். சூரியனுடைய பெயர்கள், சூரியனை அழைக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்கள், 12 பெயர்களை சொல்லி தான் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யப்படுகின்றது. 12 பெயர்கள்: ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவையே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் கஹாய நமஹ, ஓம் பூஷ்ணய நமஹ, ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஓம் மரீச்சே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ராய நமஹ, ஓம் அர்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் ஸ்ரீ சவித்ர சூரிய நாராயணாய நமஹ. இந்த பாஸ்கராய வரை, மித்ர முதல் பாஸ்கராய வரைக்கும் உள்ள 12 பெயர்களை சொல்லி அந்த 12 ஸ்டெப்புகளுக்கான பயிற்சியையும் செய்யும்பொழுது முழு உடம்புக்குமே அது ஒரு நல்ல பயிற்சியாக அமையும். இப்பொழுது நாம் சூரிய நமஸ்காரத்தில் இன்றைய முறைகளை பற்றி பார்ப்போம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்களை மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போமா. அனைவருக்கும் ஜூன் 21 உலக யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சேனலுடைய பார்வையாளர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், லைக் செய்பவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு 2 கால்களையும் விரல்களை சேர்த்து வைத்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். இதுதான் முதல் ஸ்டெப். சிலருக்கு இது செய்யும்பொழுது உடம்பு தடுமாற்றம் வரலாம், கொஞ்சம் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகலாம். அப்படி உள்ளவர்கள் இந்த கால்களை சேர்த்து தான் நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை. கொஞ்சம் அகலம் விட்டு ஒரு அரை அடி 2 கால்களின் உப்பு குத்திக்கும் அரை அடி கேப் விட்டும் நிற்கலாம். நிமிர்ந்து நிற்க வேண்டும், கைகள் உடம்போடு சேர்ந்திருக்க வேண்டும். முதல் ஸ்டெப் இது நமஸ்கார ஆசனம், பிரணாமாசனம் என்று சொல்லும். 2 கைகளும் கூப்பிய நிலை, நெஞ்சோடு சேர்ந்திருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும். 2வது ஸ்டெப் அப்படியே ஊர்த்வ ஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தாசனா என்றெல்லாம் சொல்லக்கூடியது. மூச்சிழுத்தபடியே கைகள் மேலே போக வேண்டும், கைகள் காதுகளோடு சேர்ந்து இருக்க முயல வேண்டும். முடிந்த அளவுக்கு உடம்பு வளைந்த அளவுக்காக பேலன்ஸ் இல்லாமல் போய் விழுந்து விடக்கூடாது. நம்மால் முடியக்கூடிய அளவுக்கு இடுப்புக்கு மேல் பாகம் பின்னால் வளையக்கூடிய அளவுக்கு வளைந்து பார்வை மேலே அந்த கைகளை பார்க்க வேண்டும். 3வது மூச்சு விட்டபடி குனிய வேண்டும். இது பாதகஸ்தாசனம். இந்த பாதகஸ்தாசனம் என்னால் முடியவில்லை என்றால் விபத்து ஒன்று காரணமாக இடுப்பில் அடிபட்டிருக்கக்கூடிய நிலை. ஆனாலும் இது சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றது. கைகள் தரையில் தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து வலது கால் பின்னால் போக வேண்டும். இது அஸ்வ சஞ்சால ஆசனம், குதிரை பயணம் செய்வது என்று. கால்கள் கைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். 2 கைகளும் ஒரு காலும், மற்ற கால் பின்பக்கமாக இருக்க வேண்டும், நீளமாக இருக்க வேண்டும், பார்வை மேலே பார்த்து இருக்க வேண்டும்.
இது சாதாரணமாக நாம் பயிற்சி செய்வதற்காக செய்யக்கூடியது. அடுத்து இந்த ஸ்டெப் ஒரு கால் உடைந்த பெஞ்ச் மாதிரி ஒரு நிலை. இந்த நிலையில் மூச்சு சமமாக இருக்க வேண்டும், மூச்சு விடவும் வேண்டாம் இழுக்கவும் வேண்டாம். சமமாக தலையிலே ஒரு பந்தை வைத்தோம் என்று சொன்னால் அது அப்படியாக உருண்டு கீழே வந்து கால் உப்புக்குட்டி பாதங்கள் தரையில் தொட்டிருக்க வேண்டும், கைகள் தரையிலே